வாழையலை சேனல இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா சிக்கன் தந்தூரி அதாங்க நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் தந்தூரி செய்யறதுக்கு நீங்கள் வந்து லெக் பீஸ் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்டில் கூட செய்யலாம் எதில் ஒன்றா நீங்கள் கறி எடுத்து செய்யுங்க ஆனால் வந்து கொஞ்சம் எலும்பு வர மாதிரி இருக்கணும் அதை சுற்றி அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா அந்த ஜூஸியாக நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் சிக்கன் பிரெஸ்ட்டில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து அதிலே நீங்கள் வந்து கோடு லைனாக போட்டுக்கணும் நான் வந்து லெக் பீஸில் செய்ய போகிறேன் இன்றைக்கி ஸோ வந்து லெக் பீஸ் நான் வந்து ஒரு எத் என்கிட்ட இருக்கிற அந்த லெக் பீஸ் நீங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் செய்யலாம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோக்கு எப்படி அளவு முறையோ அதை தான் நான் சொல்லி சொல்லித்தரப்போகிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா லெக் பீஸில் தான் செய்கிறதுனால லெக் பீஸை வந்து நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் போட்டு போட்டுக்கூட நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா இது இந்த தந்தூரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா தந்தூரி செய்யறதுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஒன் கேஜி சிக்கன் பீஸுலாம் செய்யறதுக்கான அளவு சொல்கிறேன் இது வந்து சால்ட்டு டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் குழம்பு சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் கேர்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் இருத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க எனக்கு அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ரொம்ப சில பேர் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க அது அதில் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா மஞ்சத்தூளோட அந்த ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி தந்தூரி டார்க் கலரில் இருக்கும் அது ஏன்னால் அவங்க வந்து அந்த கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம வீட்டில் செய்கிறதும் நம்ம அதே மாதிரி டார்க் கலரில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது வந்து நீங்கள் நம்ம மஞ்சத்தூளில் மட்டும்தான் நம்ம அந்த கலர் ஆட் பண்ண வரதுனால நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வேணும்னா உங்களுக்கு டார்க் வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டார்க் வரும் அடுத்து தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து மூணு ஸ்பூன் வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ரொம்ப பெப்பர் பவுடர் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த பெப்பரோட ஸ்மெல் கொஞ்சம் வேறு மாதிரி வரும் அதனால் வந்து பெப்பர் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணாலே போதும் நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி நான் சிக்கன் தந்தூரி வந்து ஆயிலே யூஸ் பண்ணாமல் ஜீரோ பர்சன்டேஜ் ஆயில் வச்சு அதுவும் டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கேர்டு வந்து ஆட் பண்ண போகிறோம் கேர்டு வந்து எதுக்காக நம்ம ஆட் பண்ணோன்னா புளிப்புக்காக இன்னொன்று வந்து இது வந்து சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கிடும் சி இல்லைனா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து லெமனும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுது மாதிரி பண்ணி போடுங்க இல்லை மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டாலும் போதும் ஸோ வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து கோடு கூட வந்து லைனாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைனாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து உள்ளலாம் நல்லா வேகும் இல்லைன்னா மேலே மட்டும் தான் வேகும் உள்ளே வேகாது இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பிரஸ்ட் பீஸ் எடுத்திருந்தாலும் இதே மாதிரி லைனாக நீங்கள் வந்து கோடு போட்டுக்கலாம் முன்னா முன்னாடியும் பின்னாடி ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க இப்போ இதில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது வந்து குறஞ்சது ஒரு வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் மூணு நாள் நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைஞ்சது வந்து மூணு மணி நேரம் ஊறணும் ஸோ இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க சிக்கனில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க சிக்கனில் வந்து தண்ணி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் அப்படி உங்களால் அப்படி எடுக்க வரலனா நீங்கள் ஒரு துணியை வச்சு நல்லா வந்து ஒத்தி அந்த சிக்கன் பீஸ் மேலே ஒத்துனிங்கன்னா துணியெல்லாம் துணியில் வந்து அந்த அந்த தண்ணியெல்லாம் போய்டும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நல்லா நம்ம ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து வே தந்தூரி போட நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் வந்து பெரிய அவனில் வந்து செய்ய போகிறோங்க ஸோ யூஎஸ்ஸில் வந்து அடுப்பு கீழே வந்து பெரிய அவன் கொடுத்துருப்பாங்க எல்லார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடுங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் இது இதுக்கு வந்து கீழே ஒரு பிளேட் வருது ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க கீழே வந்து தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அலுமினியம் இது மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் பவுலில் கூட நீங்கள் வந்து தண்ணியை வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து சிக்கனை வந்து அதை வந்து சாஃப் பண்ணும் இதுதாங்க அந்த அவன் உள்ளே இருக்கிறது ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அந்த இது அந்த கம்பியை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பு வர இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப அப்படியே மேலே வச்சிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஹைட் அந்த தண்ணி பாத்திரம் அதுக்கப்புறம் அந்த நம்ம அந்த தந்தூரி வச்சிருக்க அந்த பிளேட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த ஹைட் லெவல் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து அலுமினியம் அந்த இது வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே அதில் வந்து தண்ணி ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு நான் பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து அந்த த அந்த தந்தூரி பிளேட் அதுக்கு வருதில்லைங்க அந்த மாதிரி விற்கிறாங்க கடைங்களில் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணுற இதில் வந்து பேக்கு ப்ராயில் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நம்ம வந்து அந்த அந்த நம்ம வேக வைக்கிற அந்த இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமிங்ஸ் முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுங்க வேற ஒவ்வொரு பிரா இதுவும் வந்து உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் அந்த மிஷினோட டைமிங்ஸில் அதனால் வந்து முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பா செய்யுங்க எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இது செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சேன் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமிங்ஸ் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து டைமர் அதில் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் டைமிங் செட் பண்ணி வச்ச உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் வந்து டைம் வந்து செட் ஆகிடும் இது வந்து நான் பெரிய அவனில் வச்சு செய்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன அவன் இருக்குல்லங்க அதுலேயும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இல்லை தவால கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஆனால் மூடி போட்டு செஞ்சு பாருங்கள் இது ஸ்டார்ட் ஆன பிறகு இது உள்ளே ஃபுல்லாகவே சூடாக இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் எதுலேயுமே டச் பண்ணிடாதீங்க இந்த அந்த ஹோல்ஸ் ஓல்ஸாக கொடுத்துருக்காங்களேங்க அதில் தான் உங்களுக்கு வந்து நெருப்பு வரும் உடனே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆன் ஆனோடனே ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெருப்பு வராது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் அதில் வந்து நெருப்பு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நெருப்பு நல்லா வருது இப்போ இந்த இதில் இந்த அனல்லே வந்து உங்களுக்கு வேகம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த த அந்த அந்த சிக்கனில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெயின் அந்த தண்ணியில் அந்த இதில் வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா உங்களுக்கு வந்து வெந்துருச்சு இன்னொரு சைடு நம்ம வேக வைக்கணும் அதை வந்து நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நான் திருப்பியும் ரெண்டாவது வாட்டி போட்டு எடுத்தேன் மொத்தம் எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எனக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சுங்க நான் வந்து இதில் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் தான் நான் செஞ்சேன் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆயில் வந்து மேலே வந்து அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இருக்கலங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் அப்ளை இது பண்ணிக்கலாம் அது மேலே நீங்கள் தடவி விட்டுக்கலாம் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஆயிலே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக வந்து நான் வந்து தந்தூரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க